சோ இன்னைக்கு பிரியா அவர்கள் என்ன சமைக்க போறாங்க நம்மளுடைய வசதிக்காக? பிடி கருணக்கிழங்கு குழம்பு. தேவையான பொருட்கள் என்னன்றது பாத்திரலாமா? பிடி கருணக்கிழங்கு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், தூள் உப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், வெந்தயம், கடுகு, மஞ்சள் தூள், கொழம்பு மிளகாய் தூள், மல்லி கருவேப்பிலை, புளி, கடலை எண்ணெய். ஓகே, ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு மசாலா ஏதாவது வதக்கி அரைக்கிறதுக்கு? அந்த மாதிரி இல்லை, குழம்பாவே அப்படியே நம்ம போயிடலாம். கிழங்கை வதக்கி வேக வைக்க போகிறோம். அது வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு விட போகிறோம். மசிச்சாதான் குழம்பு வந்து நல்ல திக் கிரேவியாக கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஆ, பண்ணிடலாம். இது இது போதும் இல்லை இந்த பவுல். ஓகே, அப்படியே தூக்கிட்டீங்கன்னா அப்படியே ஆன் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வேக்சினேஷன் போட்டு தான் இங்கே வந்து ஷூட் நடத்திட்டுருக்கிறோம். கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ப்ரிகாஷனல் நார்ம்ஸோடு தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்களும் வெளியில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷனரி இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய பிடி கருணக்கிழங்கு குழம்பு வந்து செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கிழங்கு வந்து வெட்டி இப்படி புளி தண்ணியில ஊற வச்சுதான் வச்சுக்கணும். அப்பதான் சமைக்கிறதுக்கு நமக்கு ஓகே இல்ல. நீங்க பச்சைக்காய வைக்க கூடாது, வச்சீங்கன்னா கண்டிப்பா நாக்குல அந்த அரிப்பு தன்மை வந்துடும். சோ புளி தண்ணியில நம்ம இப்படி ஊற வச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. என்ன பண்ணுறோம், கடுகு போட்டலாமா? கடுகு, வெந்தயம் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயத்தை சேர்த்து தாளிப்புக்கு போட்டாச்சு. அது புரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஸ்டெப் வைஸ். இஞ்சி பூண்டு எல்லாம் எதுவும் எதுவும் கிடையாது. இதில் யூஸ்வலாக காரக்குழம்புக்கு பூண்டு போடுவாங்களே, பூண்டு போடுற மாதிரி, அதாவது உரிச்சு போடுற பூண்டு. ஓகே, பட் இதில் நம்ம கிழங்கு போட்டு நம்ம அதை மசிக்க போகிறோம். பூண்டு கொடுத்தோம்னா அது இன்னொரு ஃபேவர் மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ ஒன்லி கிழங்கு மட்டும்தான். இது எந்த ஊர் சைடு? ஆ, இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். எல்லாமே அவங்க ஊர் பக்கமாகவே சொல்லுவாங்க. இதுக்கு இந்த குழம்பு வச்சுட்டு திக்கா தால் பருப்பு இருக்குல்ல, ஆமாம், அது நெய் போட்டு அந்த மாதிரி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு குழம்புக்கும் புளிப்புக்கும் அதில் இருக்கிற பருப்பு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் சாதத்துக்கு சொல்கிறீங்க? ஆமாம், இது டிஃபன் கிளாஸ் முடியுமா? ஓகே, ஸோ கடுகு வெந்தயம் தாளிப்பு இது பண்ணிட்டு சின்ன சின்ன வெங்காயம் இருக்காங்க. சின்ன வெங்காயம் இப்போ தான் அப்படி நிறைஞ்சு எவ்வளோ வேணால் போடலான்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா, புளி குழம்புக்கு அந்த மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸ்டேஜா தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நம்ம போட்டுடலான்னு பார்ப்பேன். ஒரு லைட் ப்ரௌனிஷாக மாறணும்ல அது வரைக்கும். இதில் காரத்துக்கு நம்ம போடக்கூடியது ரெண்டு பச்சை மிளகாய் வரும், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். காரம்னு பார்த்தா அது மட்டும்தான் போட போகிறோம். ஏன்னா இதில் எந்த நம்ம வந்து இந்த வறுத்து அரைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணலை. அப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு வந்து திக்குக்காக தான் அந்த வறுத்து அரைக்கிற மல்லி மத்தல் போகணும். இந்த கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை மசிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போயே குழம்பு வந்து ரொம்ப பேஸ்ட்ரி மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி நான் சாதாரணமாக போடுற குழம்பு மிளகாத்தூள்லேயே குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். ஓ, ஓகே. இதுக்காக இப்போ தனி மசாலாலாம் தேவைப்படாது. இது ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு, கோல்டன் ப்ரௌன். தக்காளி போடலாமா? ஒரு தக்காளி அளவு போதும், ஏன்னா அது புளி ஊற்றணும். ஒரு தக்காளி அளவே ஓகே. ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கிழங்கு போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளியில் ஊற வச்ச அந்த கிரணக்கிழங்கு போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி நம்ம வேக வைக்கணும். இதுக்கு மேலே இதில் சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் என்ன, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது வதக்கணும். இப்போ இதில் பிடிக்கிழங்கில் குழம்பு தவிர்த்து வேறு என்னெல்லாம் செய்யலாம்? சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆ,
நல்லா இருக்கும். ஓகே, சென்ன கிழங்கு இருக்குல்ல யாமக்கிலே, அதில் பண்ணுவாங்களே அதே மாதிரி பண்ணலாம். சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி வெட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணலாம். மசியல்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி பல்ப் மாதிரி பண்ணி கிழங்கு மசிச்சு பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பிடிக்கண்ண கிழங்குல புளி, அதாவது திக்காக ஒரு புளிக்கூட்டு மாதிரி வைப்பாங்க, வச்சு சாப்பிட்டா இந்த பெரியவங்க, இந்த அப்புறம் அந்த வயசு நோயாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லதுமாங்க. ஓ, ஆமாம், கருப்பட்டி போட்டு ஸ்வீட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இத்தனை வெரைட்டி இருக்குது இந்த கிழங்குல. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா ஹீப்பிடு ஸ்பூனா. பெருங்காயத்தூள், ஓகே, உப்பு போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். ஓகே, ஓ, கிழங்கோட சேர்ந்து நல்லா மசாலா நல்லா ஒட்டுது. இந்த ஸ்டேஜில் மல்லியலை போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ இதில் தெரிகிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக இருக்கிற அந்த சின்ன வெங்காயம், கிழங்கு, பச்சை மிளகாய், இதை இப்படியே நல்லா கொஞ்சம் ஒரு வேக வச்சுட்டு இப்படி பண்ணி கொடுத்தே ஒரு ரசம் வச்சு அப்படி இது இதுக்கு என்ன கருணக்கிழங்கு வதக்கல் மாதிரி. ஆ, அதுதான், இதுவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கும். இதில் தண்ணி ஊற்றலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி முங்குற அளவு, இதுக்கு மேலே நம்ம வெந்ததுக்கு அப்புறமா புளி ஊற்றணும் இல்லையா, இந்த தண்ணி போதும். ஸோ இதுக்கப்புறம் புளி ஊற்றி இறக்கணும். ஆமாம், மசியணும் கிழங்கு வந்து நல்லா வெந்து மசி, புளி ஊற்றிட்டு பிறகு மசிச்சு விட்டு இறக்கணும். மசிச்சுட்டு அப்புறம் ஒரு கொதி வரணுமா இல்லைன்னா அப்படியே? இல்லை இல்லை, நீங்கள் புளி ஊற்றி கொஞ்சம் தான் ஆகும் இல்லையா, அப்போயே நம்ம கிழங்கை மசிச்சிருவோம். கரண்டியில் எடுக்கிற அளவுக்கு குழம்பு திக்காயிடும். ஓகே, இப்போ வந்து தண்ணியாக இருக்கு இல்லையா, அது அப்படியே மாறிடும். இப்போ இது நல்லா கூட்டி வச்சிட்டோம், இப்போ கிழங்கு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும், மூடி வச்சிடலாம் நம்ம. ஓகே, நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வதக்கி இது பண்ணியிருக்கோம். குழம்பு நல்லா கூடி வந்துடுச்சு, கிரேவி அளவுக்கு வந்துடுச்சு. ஆ, கிழங்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டு. இப்போ நம்ம இதில் புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றினோன்னே குழம்புக்கான அந்த பதம் கிடச்சிடும் சரியா. என்ன தண்ணி வேணுமா? போதும், இவ்வளோ போதும். இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? இப்போ நல்லா கொதிக்கட்டும், கொதி ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ அவ்வளோதான் இல்லை, அவ்வளோதான் கொதி வந்தது, இறக்கிட வேண்டிய இறக்கிடலாம். உப்பு போட்டாச்சுல? ஆ, போட்டோம்ல, உப்பு போட்டு தான் நம்ம வதக்கணும். ஸோ ஓகே, அப்போ அது கொதி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச செய்முறை விளக்கம் மூடி விட்டுறீங்களா இல்லை அப்படியே இருக்கு? இல்லை இல்லை, இது மூடலாம். புளி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது குழம்பு சேரட்டும். சரி, இது எப்படி நம்ம செஞ்சோன்றது ஒரு செய்முறை விளக்கம் சுருக்கமாக. இந்த பிடிக்கர்ண கிழங்கு, காய வச்ச கிழங்கு நல்லா வேக இது பண்ணணும், துண்டா வெட்டி புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் கடலெண்ணெய் ஸ்டார்ட் பண்ணும்போது கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இந்த கருணக்கிழங்கு கட் பண்ணி புளி தண்ணியில் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள்,
மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் 3 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க கிழங்கு கண்டிப்பாக வேகணும் அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நீங்க எடுத்துட்டு புளி தண்ணி ஊத்துங்க புளி ஊத்துனதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா குழம்பு கொதிக்கும் போது நீங்க கிழங்கு வெந்திருச்சான்னு நீங்க கரண்டி வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே அது மசியும் அந்த டைம்ல கொதினா மல்லித்தழை தூவி இறக்கலாம்